Bala owns this place. Oh, okay. இங்க தான் இருக்கா? ஹாய் பாலா. ஹே. ஹவ் யூ? நான் நல்லா இருக்கேன். பிரதர்? நான் சொன்னல இவர்தான். ஹலோ பிரதர். வெல்கம் பிரதர். ப்ளீஸ் கம். சிட். தேங்க் பிரதர். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னேன். ஆமா. இவர் சிஎம் கிட்ட சில விஷயம் பேசணுமா? பிரதர், ஈஸியா பார்க்கலாம் பிரதர். எங்க அப்பா கேபினட்ல தான் இருக்காரு. எங்க அப்பா தான் சிஎம்க்கு பர்சனல் அட்வைசரே. ஸ்மால் மேட்டர் பிரதர். இல்லை அது பாலா என்னன்னா சிஎம்மை பார்க்கணும், அவ்வளோதானே? சிஎம்மை பார்க்கணும் இல்லை பிரதர், சிஎம்மை தூக்கணும். உன்னுடைய கோபம், உன்னுடைய எமோஷன்ஸ் நியாயமாக இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உன்னை மாதிரி தன்னோட சுயநலத்துக்காக ஒவ்வொருத்தரும் இப்படி கடத்த ஆரம்பிச்சிட்டான், நீ ஒரு தப்பான உதாரணம் ஆகிட்ட பார்த்தியா? இல்லை சார், என்றைக்குமே தலைவர்கள் தான் தப்பான உதாரணமாக இருக்கக்கூடாது. தில்லை நாயகன் யாருன்ற ஸ்வயரூபத்தை வெளியே மக்களுக்கு கொண்டு வர நான் நேர்மையாக முயற்சி பண்ணி பார்த்தேன், அதில் நான் தோத்துட்டேன் சார். அவனை நான் கொலை கூட பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் அவன் தியாகி ஆடுவான், நான் கொலைக்காரன் ஆயிடுவேன். யாருக்குமே உண்மை என்னன்னு தெரியாமல் போயிருந்திருக்கும். மக்களுக்கு எப்படியாவது இந்த உண்மையை தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு நீங்கள் எனக்கு தேவைப்பட்டீங்க. இப்போ அவன் யாருன்ற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. குமாரசாமி ஐயா மேலே இருக்க கலங்கமும் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது குமாரசாமி ஐயா மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டா எனக்கு அது போதும் சார். அதெல்லாம் பிரச்சனை. தில்லை நாயகம் செஞ்ச குற்றத்துக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கும், அவன் தப்பிக்க முடியாது. ஆனால் இந்த வலையை நீ அவனுக்காக விரிச்சங்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும், வெளியில் இருக்கிற போலீஸுக்கு தெரியாது. எந்த நேரத்தில் அவங்க உள்ள வருவாங்க, என்ன காப்பாத்திடுவாங்க, குற்றத்திற்காகவும் குமாரசாமியின் மகன் குமரனின் கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காகவும் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இது மக்களிடையேயும் அரசியல் வட்டாரத்திலும் மிகுந்த அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குமரன், நீ என்ன கிண்டல் பண்ண, மக்களை மறந்துட்டேன்னு சொன்ன, யோசிச்சு பார்த்தேன். இந்த கூட்டணி கட்சி எப்படி சமாளிக்கிறது, எதிர்கட்சிக்காரங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, இப்படின்னு நிறைய டைம் செலவழிச்சிருக்கோம். ஓட்டு போடுற மக்களை ஓட்டுறதான் பார்த்தோம், ஆனா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்கு, சொந்தமா பாக்குறாங்கன்னு புரிய வச்சேன். தேங்க்ஸ். ஐயோ சார், பெரிய வார்த்தையில பேசிட்டேன். முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும், ஒரு நல்லது நடந்தா அதை தட்டி கொடுக்குறோம் ஜேர்னலிஸ்ட், அதே நேரத்தில் ஒரு கெட்டது நடந்தால் அது தட்டி கேட்குறோன்னு ஒரு ஜெர்னலிஸ்ட். நான் ஒரு ஜெர்னலிஸ்ட்டாக என் கடமையை தான் சார் பண்ணேன். அதே மாதிரி உங்கள் மூலியமாக குமாரசாமி ஐயாவுக்கு நன்றி செலுத்த முடிஞ்சது, அது என் பாக்கியம். ஸோ உன் மிஷனில் நினச்சதை சாதிச்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்? கமிஷனர், இன்னொரு 5 நிமிஷத்தில் சிஎம் சார் வெளியே வந்துடுவார். மக்களுக்காக நிறைய விஷயங்களை கேட்டேன், ஆனால் உனக்காக எதுவுமே கேட்கல. உனக்கு என்ன வேணும்னு சொல்ல? எங்க எல்லாரும் வழிநடத்த ஒரு நல்ல தலைமை தான் சார் வேணும். நான் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரல, நான் எதையும் பேசுற மனநிலையில் இல்லை. என்ன கடத்தினவனுடைய அடையாளத்தை நான் காட்ட முடியும். அண்ட் மோரோவர், இந்த கவர்மெண்ட் செஞ்ச குறைகளை மட்டும் எடுத்து காட்டாம மக்களுக்காக செஞ்ச நல்ல விஷயங்களையும் மறந்துடாதீங்க, மறைச்சிடாதீங்க. சார், ரிலாக்ஸ். என்ன மிஸ்டர் ஹரிவர்கன், பில்டிங்குள்ளே போனீங்க, இப்படி வரீங்க? சார், இந்த போஸ்ட் பாக்ஸ்க்கும் இந்த பில்டிங்குள்ளே இருக்க பங்கருக்கும் அண்டர் கிரவுண்ட் வழி ரூட் இருக்குது சார். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பழைய பில்டிங்ன்றனால அண்டர் கிரவுண்டில் பதுங்கற இருந்திருக்கு சார். சார், நம்ம இந்த ஏரியா சுற்றி செக் பாயிண்ட் வச்சு டாக் ஸ்குவாட் ஹெல்ப்போட பிடிச்சிடலாம் சார். சார், கமான் சார், லெட்ஸ் டூ இட் ஃபாஸ்ட் சார், லெட்ஸ் கோ சார். பிடிச்சி என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் ஹரிவர்கன்? என்ன சார் சொல்கிறீங்க? அவன் நல்லவன், நல்லதானே பண்ணான்.
கடவுளோட புண்ணியத்தோடையும் குமாரசாமி சாரோட ஆசீர்வாதத்தோடையும் நம்ம நினச்சாக்கறே நல்லாவே முடிஞ்சு. ஆனால் என்ன, நம்ம பாலாதான் பாவம் அந்த போலீஸ்கிட்ட மாட்டிட்டு. அடா நீங்கள் வேற ப்ரோ, நீங்கள் கொடுத்த ட்ரைனிங்லாம் அங்கே சுத்தமாக ஒரு கொட்டாள. அங்கே கமிஷனர்ன்ற பேரில் பாகுபலி காலகேயர்கள் கூட்டத்திலேருந்து ஒருத்தன் வந்துட்டான். எது பேசினாலும் அவன் போண்டாக நான் வச்சுட்டு கிட்டே வந்து பேசி டார்ச்சர் பண்ணுறான். நல்ல வேலை ப்ரோ, சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச தளபதி படமும் என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்கு. தளபதி படத்திலிருந்தும் காதல் தேசம் படத்திலிருந்தும் மூணு சீனை உருவி அதில் என் கற்பனை வளத்தை கொட்டி ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அடிச்சு விட்டேன். அதை நம்பிட்டான் அந்த காலகைய கமிஷனர். அதில் நீ தாம்மா ஹீரோயின். நான் ஹீரோயினா? உன்னாலே நம்ப முடியல பார்த்தியா? இதே மாதிரி தான் அந்த கமிஷனர் டவுட் ஆனால் நான் சமாளிச்சிட்டேன். அது நம்ம கதையில் உங்களுக்கு செம்ம டுயட் சாங், அது போக தெலுங்கு படத்தில் வர்ற மாதிரி செம்ம மாஸ் ஃபைட் சீன்லாம் வச்சு சொன்னேன். ஆனால் பிரதர் செம்மையாக ஸ்டன் பண்ணுறீங்க, பட் டான்ஸ் மட்டும் தான் சொதப்புறீங்க. பட் பரவாயில்ல, நம்ம கலா மாஸ்டர்கிட்ட டியூஷன் போய் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. Good idea.